வணக்கம் ராஜ்டிவி நேயர்களுக்கு. என் பேர் ரோஷினி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும் போதுமா, இல்லை வந்துட்டு நம்மளுக்கு இப்போ கிடைக்கிற எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நியூட்ரிஷனல் குவாலிட்டி ரொம்ப அதிகரித்து இருக்குமா? ஏன்னா இது ஜென்ரலாக நிறையா பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி. ஏன்னா வந்துட்டு எல்லோரும் வந்து கேட்குறாங்க, மேம் கிட்ஸுக்கு வந்துட்டு நான் கிவி கொடுத்து விடுறேன் ஸ்நாக்ஸ்க்கு, உங்களுக்கு விட்டமின் சி வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது. ஏன் இப்போ வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் டெய்லி ஸ்ட்ராபெரி சாப்பிட்ணுமா? ஏன்னா ஒரு ஸ்ட்ராபெரியோட பாக்ஸ் அவைலபிலிட்டியே வந்துட்டு 80 ரூபீஸ் to 100 ரூபீஸ் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எங்கேருந்து வந்துட்டு இனிஷியேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ். ஸோ இதோட மார்க்கெட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இயல்பாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் விச் இஸ் எக்கனாமிக்கல், அதுலேயுமே உங்களால் இதெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் கிவி சாப்பிட்றீங்க அப்படிங்கிற இடத்துல உங்களால் அதை நெல்லிக்காவாக சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ராபெரி சாப்பிட்ற இடத்துல உங்களால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்பிளோ அப்படி இல்லைனா வந்துட்டு அன்னாசி பழம் இல்லை பப்பாளி இது மாதிரியான ஃப்ரூட்ஸாக உங்களால் வந்துட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நிறையா பேர் கேட்குறது வந்துட்டு, ஓகே நான் இப்போ டயட்டிங் போகணுன்னா நான் டெய்லி ப்ரொக்கோலி சாப்பிட்ணுமா மேம்? ஏன்னா ஒரு ஹெட்டே வந்துட்டு 120 ரூபீஸ் to 150 ரூபீஸ் வந்துட்டு சொல்கிறாங்க, என்னால் டெய்லி அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. தேவை கிடையாது, நீங்கள் அதுதான் சாப்பிட்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் ஒரு கப் பாயில் பண்ணி உங்களுக்கு நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற அவரைக்காய் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுலேருந்து கிடைக்கிற சொல்லபிள் அண்ட் சொல்லபிள் ஃபைபர், அதுலேருந்து கிடைக்கிற சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், இதுவே நம்மளுக்கு ஒரு குட் சட்டைட்டியும் கொடுக்கறதுக்கு இருக்கும், நம்மளோட நியூட்ரிஷனல் வேல்யூமே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுக்கு இருக்கும். ஸோ எப்போதுமே வந்துட்டு நீங்கள் சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஏன் பிக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதோட நியூட்ரிஷனல் அவைலபிலிட்டி. ஸோ ஒரு ஃப்ரூட் வந்துட்டு அந்த சீசனில் அவைலபிளாக இருக்குது. தோ இப்போ சம்மர் வரப்போகுது, ஸோ எல்லாருமே வந்துட்டு மேங்கோ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ மேங்கோ அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் வந்துட்டு ஓகே ஃபைன் அது ஒரு சீஸ்னல் ஃப்ரூட் அப்படிங்கிறதுல, பட் இட் இஸ் வெரி ரிச் இன் சொல்யூபிள் ஃபைபர் அண்ட் பீட்டா கரோட்டீன். ஸோ பட் ஆனால் அது வந்துட்டு எல்லாராலையும் சாப்பிட முடியுமா? கிடையாது. பிகாஸ் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸும் ரொம்ப ஹை அப்படிங்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸுக்கோ இல்லை வந்துட்டு ரொம்ப ஹை சுகர் கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கோ கொடுக்க முடியாது. மித்தபடி எல்லாராலையுமே அதை பயன்படுத்த முடியும். ஸோ எல்லாத்தையுமே சீஸ்னலாக எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். ஆல் ஓவர் சீசன் சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாழைப்பழம் நம்மளுக்கு எப்போதுமே கிடைக்கும், இந்த டைம் தான் இந்த டைம் தான் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ சாத்துக்குடியும் மேக்ஸிமம் எல்லா டைமுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ் ஆல் சீசனில் பார்க்கும்போது உங்களோட நியூட்ரிஷனல் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கும் போது சீசனுக்கு சீசன் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ, ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கும் போதே நம்மளோட அந்த ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள்லேருந்து கிடைக்கிற நியூட்ரிஷனல் குவாலிட்டியே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸுமே ரொம்ப பெட்டராக இருக்கும். ப்ளஸ் உங்களோட அந்த எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் ஆல் ஃப்ரூட்ஸ், அதாவது இந்த ஃப்ரூட் தான் நான் சாப்பிடுவேன், இந்த ஃப்ரூட் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது அப்படின்னு கிட்ஸோட தாட் ப்ராசஸோ இல்லை பெரியவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபுட் ப்ரிஃபரன்சஸோ கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லா வெஜிடபிளுமே வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க ஆரம்பிக்கும் போதே நம்மளோட நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எப்போதுமே இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு ஸ்டிக் ஆன் பண்ணுறதுக்கு பாருங்கள். தேங்க்யூ.